எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் லேட்டஸ்டான அப்டேட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, எல்லாருக்கும் நினைவிருக்கும், இந்தியன் கரன்சியை டிமானிட்டைசன் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால பணப்பழக்கத்தில் இருந்தால் 500, 1000 எல்லாத்தையும் மாற்றி 2000, 100, 200 கலர் கலராக ரிலீஸ் பண்ணாங்க. இதனால இந்த டிமானிட்டைசேஷனால் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பிளாக் மணி அண்ட் பிளாக் மார்க்கெட் எல்லாமே காணாமல் போயிடும், இந்தியாவில் இருக்கிற கேஷ் ஃப்ளோ கேஷ் யூசேஜ் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது ஒன்று, நட அதாவது பணப்பழக்கத்தில் இருக்கிற 10, 20, 50, 100, 200 அதாவது இண்டிவிஜுவல் கரன்சி பர்சன்டேஜ் பத்தி டீடைலா பார்ப்போம். இப்போ டிமானிட்டேஷனுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட 1000 ரூபாய் நோட் கிட்டத்தட்ட 38 to 39% இருக்கு. மீடியம் லெவல் நோட் அதாவது 500 ரூபாய், 100 ரூபாய் 44 to 47% இருக்குது. லோ லெவல் நோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் அது வந்து மக்கள் கிட்ட 13 to 15% இருக்குது. ஆனா டிமானிட்டேஷனுக்கு பிறகு ஹை லெவல் நோட் அதாவது 2000 ரூபாய் நோட்டு மக்கள் கிட்ட 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா டிமானிட்டேஷனுக்கு பிறகு ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் 2000 நோட்டை தான் ரிலீஸ் பண்ணாங்க. மீடியம் லெவல் நோட் 22.4% இருக்கு, ஸ்மால் லெவல் நோட் 26% இருக்குது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டேட்டா வச்சு அனலைஸ் பண்றாங்க. அது என்னன்னா, ஹை லெவல் நோட் மக்கள் கிட்ட அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஜிடிபி ரேட் ரொம்ப கம்மியாகுது. அது எப்படின்னா, ஹை லெவல் நோட் மக்கள் கிட்ட இருக்கிறதுனால கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது கேஷ் ஃப்ளோ கம்மியானதுனால நம்ம ஜிடிபி ரோட் ரொம்ப கம்மியாகுது. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்க்கு இன்னொன்னு புரிய வருது. அது என்னன்னா, பிளாக் மணியை டிமானிட்டேஷனால கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம இந்தியாலன்னு. அதனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, 2000 ரூபாய் நோட் பணப்புழக்கத்தை ரொம்ப கம்மி பண்ணாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், அந்த கிராஃப் ஹை லெவல் கரன்சி ரேட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வந்து. இப்போ டிமானிட்டேஷனுக்கு பிறகு இந்தியாவோட ஜிடிபி ரேட்டை பத்தி பார்ப்போம். அதாவது டிமானிட்டேஷனுக்கு முன்னாடி 2016-17 இந்தியாவோட ஜிடிபி ரேட் 8.3% இன்க்ரீஸ் இருக்கு. அதே இது டிமானிட்டேஷனுக்கு பின்னாடி 2019 எடுத்துக்கிட்டீங்கன்னா 4% கம்மி தான் ஆயிருக்கு. இப்போ கரண்ட் பைனான்சியல் இயர் 2021 எடுத்துக்கிட்டீங்கன்னா -7% ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம இந்தியா ஹிஸ்டரியிலே எடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இந்தியாவோட ஜிடிபி ரேட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா மைனஸ்ல போறது வெறும் டிமானிட்டேஷனா மட்டும் சொல்ல முடியாது, இப்போ இருக்கிற கொரோனா பேனடமிக் சிச்சுவேஷனையும் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ கேஷ் ஃப்ளோல இருந்து நம்ம டிஜிட்டல் கரன்சியை பத்தி பார்ப்போம். டிஜிட்டல் கரன்சிக்கு இந்தியன் கவர்மெண்ட் 2018 தான் அப்ரூவல் கொடுத்தாங்க. 2018 டிஜிட்டல் கரன்சியோட பேஸ் வேல்யூ 100 இருக்குது. அதே இதை 3 வருஷம் கழிச்சு அதாவது 2021 டிஜிட்டல் கரன்சியோட பேஸ் வேல்யூ 2070 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது டிஜிட்டல் கரன்சி நம்ம இந்தியாவில் 3 மடங்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. நம்ம யூஸ் பண்ற யூபிஐ டிரான்சிஷன் இந்த அக்டோபர் 21 100 மில்லியன் டாலரை
டச் பண்ணியிருக்கு. அதாவது இந்தியா மதிப்புப்படி பார்த்தா 7.71 lakh crore இருக்கு. இது இந்தியன் ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுல இருந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும், டிமானிடைசேஷனுக்கு பிறகு மக்கள் யூஸ் பண்ற கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. சேம் பேரலல் நம்ம மக்கள் யூஸ் பண்ற டிஜிட்டல் பேமெண்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. டிமானிடைசேஷனால நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிற டிஸ்அட்வான்டேஜை பத்தி பார்ப்போம். அதாவது டிமானிடைசேஷனுக்கு பிறகு பிளாக் மணியை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொன்னாங்க, ஆனா கண்ட்ரோல் பண்ணதா இல்ல. இன்னமும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல பிளாக் மணி கரன்சி இருக்க தான் செய்யுது. ரெண்டாவது டிமானிடைசேஷனால இந்தியாவோட ஜிடிபி ரேட் கம்மி தான் ஆயிருக்கு. மூணாவது இந்தியா மார்க்கெட்ல இருக்கிற ஃபேக் நோட் அதாவது கள்ள நோட்டு 12% இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. நாலாவது இந்தியாவோட எக்கனாமிக் 40%ல இருந்து 28%ஆ கம்மி ஆயிருக்கு. இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனை பத்தி பார்த்தறலாம். டிமானிடைசேஷனுக்கு பிறகு மக்கள் யூஸ் பண்ற கேஷ் ஃப்ளோ யூசேஜும் டிஜிட்டல் பேமெண்ட் யூசேஜும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ரெண்டாவது பர்ச்சேசிங் டிமாண்ட் அண்ட் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட்லையும் கேஷ் ஃப்ளோ யூசேஜ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் யூசேஜ் ரெண்டுமே இன்க்ரீஸ் தான். மூணாவது பெரிய பெரிய டிரான்சிஷன் அதாவது யூபிஐ டிரான்சிஷன்ல கேஷ் ஃப்ளோ யூசேஜ் கம்மியா இருக்கு, ஆனால் டிஜிட்டல் பேமெண்ட்டை வச்சு யூஸ் பண்ற யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நாலாவது வில்லேஜ் சைடு எடுத்துட்டீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட்டை விட கேஷ் ஃப்ளோ யூசேஜ் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா வில்லேஜ் பீப்புளுக்கு டிஜிட்டல் பேமெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அதனால அவங்க அதிகமா கேஷ் ஃப்ளோ தான் யூஸ் பண்றாங்க. அஞ்சாவது RBI டேட்டா படி பார்த்தனா below 500 காஸ்டா இருந்தா பப்ளிக் அதிகமா கேஷ் தான் யூஸ் பண்றாங்க, டிஜிட்டல் பேமெண்ட யூஸ் பண்றதா இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.